இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய காசாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஹமாஸ் அப்படிங்கிற இனக்குழுவுக்கும் இடையில நடக்கக்கூடிய போரை பற்றின அப்டேட்ல ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது கல்வி நிலையங்கள் மீது தாக்குதல். ரெண்டாவது மியா கலிஃபா அப்படிங்கிற ஆபாசப்பட நடிகை இந்த இரண்டு பேருக்கு நடக்கக்கூடிய போர் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, அதனால் அவங்களுக்கு ஏற்பட்ட விளைவு என்ன, அவங்க ஒரு பெண். இது எல்லாத்தையும் தாண்டி எகிப்துக்கு தப்பி ஓடிக்கிட்டு இருக்காங்க சில பேர், அவங்க யாரு? ஒற்றுமை அரசு அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசு பொருளாக மாறி இருக்கு இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அப்படிங்கிற இனக்குழுவுக்கும் இடையில. இப்போ இந்த ஒற்றுமை அரசை அமைக்கிறது யார்? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு, அதற்கான பதில்களோட தான் இப்போ நம்ம பயணிக்க போறோம். முதலாவதா மியா கலிஃபா அப்படிங்கிற அந்த அவசப்பட நடிகை என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான். இப்போ சுதந்திரத்துக்காக போராடக்கூடியவர்கள் தான் இந்த ஹமாஸ் அமைப்பினர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க. 1948 இஸ்ரேலுக்கு எப்படி சுதந்திரம் கிடைச்சதுன்னு எங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காங்க. பிரிட்டன் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடே உருவாயிருக்காது, இது அரபு தேசமாக இருந்திருக்கும், இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதியாக இருந்திருக்கும், கிறிஸ்தவர்களுடைய ஆதிக்கம் நிறைந்த நாடாக இருந்திருக்கும் அப்படிங்கிற வார்த்தைகளை பதிவு செஞ்சிருக்காங்க. அப்போ இது இஸ்ரேலுக்கு எதிரான வார்த்தைகளாக இருக்கிறதுனால இவங்க பணிபுரியக்கூடிய பிளேபாய் அப்படிங்கிற நிறுவனம், இது வந்து கனடாவில் இருக்குது. கனடா யாருக்கு ஆதரவான ஒரு நாடுனா அமெரிக்காவுக்கு ஆதரவான ஒரு நாடு. அப்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் வந்து இந்த பெண்ணுக்குரியான சம்பளத்தையும் இவங்களுக்கு பார்க்கக்கூடிய கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இவங்களுடைய பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலை, இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நிப்பாட்டி வச்சு இல்லை நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. ஒரு நாட்டுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்தார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மியா கலிஃபா அப்படிங்கிற ஒரு பெண் தன்னுடைய வேலையை இழந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விடயமா இன்னைக்கு தேதிக்கு பேசு பொருளாக மாறியிருக்கு. 1967 வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படிங்கிற ஒரு நபர் தான் ஒரு பெரிய போர் நடக்கும்போது அமெரிக்காவில் ஒற்றுமை அரசு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உதிர்த்தார். அவர் உதிர்த்த வார்த்தைகள் தான் அன்னைக்கு அமெரிக்காவை ஒன்று சேர்த்தது. எதிர்கட்சி ஆளுங்கட்சிங்கிறது இல்லை, நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்பம் பேசி தீர்த்துக்குவோம், ஆனால் இப்போ எதிரியா ஒருத்த வந்திருக்கான், அவனை நோக்கி தான் நம்முடைய குரல் இருக்கணும் அப்படின்னு ஒற்றுமை அரசு அப்படிங்கிற வார்த்தையை முத முதல்ல வந்து உதிர்த்தது வந்து வின்ஸ்டன் சர்ச்சில் தான். அப்படி அமெரிக்கா அன்று உதிர்த்த வார்த்தை இன்னைக்கு மறுபடியும் பேசு பொருளா மாறி இருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன? இஸ்ரேலுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நெதன்யாகு அப்படிங்கிற மனிதர். இவர் என்ன சொல்றாரு? யூதர்களே ஒன்றுபடுங்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். எதுக்காக அப்படி சொல்றாரு? இவருடைய நாட்டுக்குள்ள மொசாட் அப்படிங்கிற உளவு அமைப்பு இருக்கு, அது விட்ட கோட்டை அப்படின்னா இந்த அயன்டோமும் கூட வந்து பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகல, அது வச்சிருக்கக்கூடிய கான்செப்டே ஃபெயிலியர் கான்செப்ட் அப்படின்னு இன்னைக்கு எல்லாம் விமர்சிக்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னா இஸ்ரேலுடைய இராணுவ அமைப்புங்கிறதுல ஒரு சின்ன தளர்வு ஏற்பட்டிருக்கு. அங்கே இராணுவ ஆட்சிங்கிறது ஒன்று வரப்போகுதுங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரு மீட்டிங் ஒன்று போட்டிருக்காரு நெதன்யாகு. ஸோ இந்த மாதிரியான தகவல்கள்லாம் வெளியில் பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒற்றுமை அரசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமைக்கணும், அது இராணுவமாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்களாக இருந்தாலும், மக்களில் அங்கு வகிக்கக்கூடிய இராணுவ வீரர்களும் இருக்காங்க, அதனால அவங்களிலிருந்து 300,000 பேர் புரட்சிகரமாக களமிறங்கி இருக்காங்க இஸ்ரேல் இராணுவத்திற்காக. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒற்றுமை அரசு அப்படிங்கிற ஒன்று ஜெருசலேமில் அவங்க அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று கூட்டியிருக்காங்க, அதில் இராணுவத்தை சேர்ந்த முக்கியமான நபர்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நமக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை அப்புறம் பார்த்துக்கலாம். மறுபடியும் நம்ம நாடோடி கூட்டமாக மாற வேண்டுமா? மறுபடியும் நாடோடிகளாக தெரிய வேண்டுமா? இந்தியா பக்கம் போய் சிறப்பாக கருவறையை ஆக்கிரமித்த நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களால இப்போதைக்கு நம்மளால் உதவி செய்ய முடியாது, காரணம் என்னென்னா போர் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் பரவாயில்ல, சில அரசுகள் வந்து நமக்கு ஆதரவு தெரிவிக்குது, ஆனால் இது 3 உலகப் போருக்கு வழிவகுத்துருங்கிறதுனால நம்மளை முதல்ல காப்பாற்றிக்கணும்னா நம்மக்கிட்ட ஒற்றுமை வேணும். அதனால ஒற்றுமை அரசுங்கிற ஒன்றை வச்சு நம்ம எல்லாரும் ஒன்னா சேரணும், அதற்கு பிறகு நம்மளுடைய பஞ்சாயத்தை பார்த்துக்கலாம், நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, ஆனா யூதர் தான் உலகத்திலேயே பெரிய ஆளு, நம்ம தான் ஐக்கியூல பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நமக்கே ஆப்பு வைக்கக்கூடிய வகையில சுயமரியாதைக்கு இழுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில செயல்பட்டு கிழிச்சு எடுத்துட்டாங்க இந்த ஹமாஸ் அமைப்பினர். அவங்களுக்கு திருப்பி நம்ம ஆப்படிக்கணும் அப்படின்னா நம்ம யாருங்கிறத நம்ம காட்டியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒற்றுமை அரசுங்கிற அமைக்கிறதுக்கு ஒரு உறுதி பூண்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான அப்டேட். 3, இந்த ஹமாஸ் அமைப்பு
இந்த இஸ்ரேலையே கலங்கடிச்சதுல அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் முகமது டைஃப் அப்படிங்கிற நபர் தான். இவர் தான் வந்து 1987 இருந்தே தொடர்ந்து வந்து இந்த ஹமாஸ் அமைப்பை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கார். 20 ஆண்டுகளாக இந்த இயக்கத்தையும் தொடர்ந்து வழி நடத்திக்கிட்டே இருக்கார். தன்னுடைய தாய் நிலத்தை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் நடத்தக்கூடிய அந்த புனித போர்னு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை தான் நம்ம பதிவு செய்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து தன் இடையில வந்து ஒரு இஸ்ரேல வந்து தேடப்படக்கூடிய ஒரு நபராக அறிவித்து அவரை தேடிக்கிட்டு அப்படி இடையில அவர் சிக்னாரு, அப்போ ஜஸ்ட் மிஸ்ல உயிர் தப்பிச்சார். ஆனாலும் அவருடைய இடது அவருடைய கை வந்து பாத்தீங்கன்னா பயங்கர காயம், ஒரு காலு கிடையாது. இப்படியும் மாறுகால் மாறுகை வாங்கப்பட்ட ஒரு நபராக அந்த முகமது டைஃப் அப்படிங்கிறவர் சுத்திக்கிட்டு இருக்கார். வீல் சேர்ல மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் இஸ்ரேலை பழி வாங்குவதற்காக சரியான ஒரு நாள் தேடிக்கிட்டு இருந்தார். அந்த நாள் தான் சனிக்கிழமை அப்படிங்கிறது. இந்த சனிக்கிழமை சாட்டர்டே ஈவெண்ட் அப்படிங்கிறது எப்படி வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு இரட்டை கோபுரங்கள் தகர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செஞ்சோமோ அதே மாதிரி இஸ்ரேலில் ஒரு மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தி ஜெருசலேம் நகரை கைப்பற்றுவது தான் அவங்களுடைய இலக்கு. அந்த இலக்கை நோக்கி அவங்க பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் காசா எல்லையும் சேர்த்து வளைச்சு போட்டுட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் வந்து நேற்று இரவு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தார் ராபா அப்படிங்கிற பகுதி வழியா, அதாவது காசா ஏரியாவில் இருந்து இஸ்ரேலை தாண்டி தான் நீங்கள் வந்து மக்கள் வந்து வெவ்வேறு இடங்களுக்கு நிலப்பகுதிக்கு பயணிக்க முடியும். காசாவில் இருந்து பெத்லகேமுக்கு பின்னாடி, அதாவது மேற்கு திசையிலையும் தெற்கு திசையும் வழியாக வந்து நிலப்பகுதி இருக்குது, அது வழியாக போகணும் அப்படின்னா அங்கே தான் போர் நடந்துக்கிட்டு இருக்கு, மக்கள் அங்கே தப்பிச்சு போக முடியாது. அப்போது இருக்கக்கூடிய ஒரே ஒரு வே நிலப்பகுதி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராபா அப்படிங்கிற பகுதி தான். இந்த ராபா பகுதி வழியாக மலைக்குன்று ஏரியா வழியாக வந்து எங்கே போகலாம் அப்படின்னா எகிப்துக்கு போயிடலாம். ஸோ இங்கேருந்து மக்கள் வந்து எல்லாரும் எகிப்துக்கு தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லி இங்கே நாங்கள் இருக்கக்கூடிய நகரத்தை போகிறோம், டெஸ்ட்ராய் பண்ண போகிறோம், அழிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இஸ்ரேல் கொடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பு. ஸோ இஸ்ரேலுடைய அறிவிப்புக்கு பயந்து அங்கே இருக்க காசா ஏரியாவில் இருக்கக்கூடிய 22 லட்சத்துக்கும் மேற்பட்டோர், 1 லட்சம் இல்லை 2 லட்சம் இல்லை 22 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் தங்கக்கிட்ட இருக்கக்கூடிய உடைமைகள் எல்லாத்தையும் அப்படியே விட்டுவிட்டு, வாழ்ந்த இடத்த விட்டுவிட்டு, கட்டின வீட்டை விட்டுவிட்டு, தன்னுடைய கால்நடைகளை விட்டுவிட்டு, தான் படித்த புத்தகங்களை விட்டுவிட்டு, எல்லாத்தையும் விட்டுவிட்டு எகிப்தை நோக்கி அகதிகளாக டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்காங்கிறது தான் இப்போ கிடச்சிருக்கக்கூடிய தகவல். மைக்ரேஷன் அப்படிங்கிற வார்த்தை உலக அளவில் ஃபெமிலியராக பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த வகையில் காசா அப்படிங்கிற அந்த பகுதியில் இருந்து இஸ்லாமிய சகோதரர்கள் அவங்களுடைய இடத்துல இருந்து வேற ஒரு இடத்தை நோக்கி நகல்றாங்க. அதற்கு காரணம் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையில் நடக்கக்கூடிய போர். இந்த போர்னால பாதிக்கப்படாமல் உயிரை மட்டும் காப்பாற்றிக்கிட்டு அப்புறமாட்டி வந்து உடமையை மீட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஓடக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையை மட்டும் 5 லட்சத்துக்கும் மேல் அப்படிங்கிறாங்க. இப்படி கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, எதுவுமே வாழ்கிறதுக்கு வழி இல்லை, எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காசா பகுதியில் இருந்து இனிமேல் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு மக்கள் வேறு இடங்களை தேடி ஓடுறாங்க. அதுதான் ராபா வழிவாதையாக ஓடுறாங்க. கிட்டத்தட்ட 375 சதுர கிலோமீட்டருக்குள்ளே வாழக்கூடிய அந்த காசா ஏரியாவுக்குள்ளே 22 லட்சம் மக்கள் இருக்காங்க. இவங்களை எல்லாத்தையும் எளிமையாக ஒரே ஒரு அணுகுண்டு வீசி இஸ்ரேலால் தாக்கிட முடியும். ஆனால் இன்னமும் பொறுமையாக இருக்கிறது இஸ்ரேல் அப்படிங்கிறது தான் கிடைக்கக்கூடிய தகவல். பலஸ்தீனுடைய அதிபர் நேரடியாக ரஷ்யாவுக்கு போய் ரஷ்யாவினுடைய அதிபர் புதினை சந்திச்சுட்டு வந்து தனக்கான உதவியை கேட்கறதுக்காக போயிருக்கார். ஈரானும் உதவிக்காக உதவிக்கரை நீட்டுறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவும் ஷிப்பை வந்து நிப்பாட்டி உதவிக்கரை நீட்டுறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஐநாவினுடைய பள்ளிகளில், அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பள்ளிக்கூடங்கள் இருக்குல்ல, அதில் வந்து அடைக்கலம், மொத்தம் 83 பள்ளிகள் இருக்கு. அந்த 83 பள்ளிகளில் 137,000 பேர் வந்து அதே இடத்துலையே வந்து காத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாயிருக்கு. இந்த 137,000 பேருக்கு மட்டும்தான் அந்த இடத்துல இடம் இருக்குது. ஒரு பள்ளிக்கூடம்னா நம்மளோட உங்களுக்கே தெரியும், நம்ம ஊரில் ஒரு பள்ளிக்கூடத்தில் எவ்வளோ பேர் தங்க முடியும் அப்படின்னு. அந்த பள்ளிக்கூடங்களை ஆக்கிரமிச்சு மக்கள் எல்லாம் தங்குறாங்க. அப்போ பள்ளிக்கூடங்கள் மீதும் மத வழிபாட்டு தலங்கள் மீதும் போர் நியாயப்படி அங்கெல்லாம் வந்து குண்டுகள் போடக்கூடாது, இதை இஸ்ரேல்கிட்ட மனிதாபிமான அடிப்படையில் அவங்க இதை செய்ய மாட்டாங்கங்கிற அடிப்படையில் தான் அவங்க தங்குறாங்க. ஆனால் 2 பள்ளிக்கூடங்கள் மீது இஸ்ரேல் இராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. 2 மசூதிகள் அப்படியே வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு. ஏற்கனவே வந்து இருந்த நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய மசூதி, 2 மசூதியை இடிச்சு தள்ளியிருக்காங்க. இப்படி இஸ்ரேல் இராணுவம் போர் வியூகங்கள் வந்து வகுத்து தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களையும் தங்களுடைய நிலத்தையும் பாதுகாக்கிறதுக்கான வேலையை செய்கிறாங்க. தாய் நிலத்தை மீட்கக்கூடிய வேலையை
ஹமாஸ் அமைப்பினர் செய்கிறாங்க. இந்த ஹமாஸ் அமைப்பினருக்கு ஒரு எச்சரிக்கை வந்து இஸ்ரேலுக்கு விடுத்திருக்காங்க. நீங்கள் அமெரிக்காவினுடைய சப்போர்ட்டை நாடினீங்கன்னா எங்களுக்கு லெபனான்லேருந்து ஹிஸ்புல்லா அமைப்பிட்டிருந்து ஆதரவு கிடைக்கும். ஸோ நாங்கள் ஹிஸ்புல்லா அமைப்பிட்ட வந்து ஈரான் ஈராக்கில் இருந்தோம், எங்களுக்கு ஆட்கள் வருவாங்க, எது வசதி, நம்மளே போர் பண்ணிக்குவோமா இல்லை தேர்ட் பார்ட்டி வந்து உள்ளே வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் எச்சரிக்கையாக விடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் இஸ்ரேல் வந்து எறும்பை மிதிக்கிறதுக்கு எதுக்கு இன்னொரு யானை அப்படிங்கிற அளவுக்கு அவங்க துணிச்சலோடு வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ யூதர்களை எடுக்கக்கூடிய அளவுக்கு இங்கே அரபு தேசம் வந்து வலிமையான அரசா அப்படிங்கிறதையும், அவங்களுடைய இனக்குழு அவ்வளவு தூரம் அவங்களுக்கான ஆயுத சப்ளை செஞ்சுருக்கிட்டு இருக்கிறது யாருங்கிற மாதிரியான விசாரணைகள்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலும், ஒரு பெரிய பூனை வந்து தன்னுடைய ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் வந்து பயந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது பூனை வந்து திருப்பி ஒரு பார்வை பார்க்கும், புலியாக இருந்தால் கூட. ஆனால் அந்த புலியோடையே அது சண்டை போடுறதுக்கும் தயாராக இருக்கும். ஏன் அப்படின்னா அது வாழ்வா சாவா போராட்டமாக. அப்படிப்பட்ட நிலைமையில தான் இந்த ஹமாஸ் அமைப்பினர் தொடர்ந்து இஸ்ரேலை எதிர்த்தே போராட்டத்து களத்தில் குதிச்சிருக்காங்க. இந்த போரில் அவங்க ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா, வலிமையானது புலி அப்படின்னாலும் வலிமையற்றது பூனை அப்படின்னாலும் எதிர்க்கக்கூடிய பாங்கு அப்படிங்கிறது பூனைக்கிட்ட இருக்குமா, அதை பார்த்து வந்து புலியை வந்து அதால் சாகடிக்க முடியாது, ஆனால் புலியை பயமுறுத்தி ஓட வைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஹமாஸ் அமைப்பு உருவாக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்குது. இந்த கேள்விக்கான பயணம் அப்படிங்கிறதுல அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய வெப்பன் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்குள்ளே அவங்க நுழைஞ்சு உள்ளுக்குள்ளேயே ஊருக்குள்ளேயே நுழைஞ்சு சென்டர் ஆஃப் த சிட்டி அப்படிம்பாங்க, அதாவது இஸ்ரேலுடைய மையப்பகுதியில் இருந்து அங்கிருந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளை வந்து அவங்க கடத்திட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாயிருக்கு. 100க்கும் மேற்பட்ட பிணை கைதிகளை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்கள வந்து நாங்கள் துன்புறுத்தாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்களுடைய நாடுகள் மேலே எங்களுடைய மக்கள் மேலே நீங்கள் போர் தொடுக்காமல் இருக்கணுங்கிறது தான் இப்போதைக்கு முதல் கட்ட தகவலாக பதிவு செஞ்சுருக்காங்க. அடுத்த கட்ட மத்தியஸ்த பேச்சுவார்த்தைக்கு துருக்கி தயாராக இருக்குது, சவுதி அரேபியா தயாராக இருக்குது, கத்தார் தயாராக இருக்குது, இந்த பக்கம் அமெரிக்காவிலும் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து பண்ண ரெடியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கிறதுனால அடுத்து பிரச்சனையை வந்து தீர்க்கறதுக்கு மத்தியஸ்தம் பண்ணி நிலப்பரப்பை மறுபடியும் பிரிப்பதற்கான வேலைகளை அடுத்து மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய நாடுகள் அதை செய்யணும் அப்படிங்கிறது தான் உலக நாடுகளுடைய எதிர்பார்ப்பு. ஏற்கனவே வந்து தங்கத்தினுடைய விலை ஏறி போச்சு, அதுக்கு மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுடைய நாணயத்தினுடைய மதிப்பு ஷக்கல் அப்படிம்பாங்க, அதனுடைய வீழ்ச்சி அப்படிங்கிறது டோட்டலாக பங்குச்சந்தைங்கிறது வீழ்ச்சி ஆயிடுச்சு. இஸ்ரேலுடைய வீழ்ச்சி அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கான வீழ்ச்சி தான், அது மட்டும் இல்லாமல் பலஸ்தீனத்தினுடைய வீழ்ச்சி அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கான வீழ்ச்சி தான். ரெண்டு பேருமே நல்லா இருந்தால் மட்டும்தான் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் அமைதி பூங்காவாக இருக்கும். அதனால இன்னைக்கு பங்குச்சந்தையில் ஷக்கல் அப்படிங்கிற அந்த நாணயம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறது இஸ்ரேலுக்கான வீழ்ச்சியாக மட்டுமே பார்க்க முடியாது. தங்கத்தினுடைய விலை இன்னைக்கு போனீங்க அப்படின்னா 650 ரூபாய்க்கு வந்து கூடியிருக்கு. அதுக்கு காரணம் வந்து இந்த இரண்டு குழுக்களுக்கு இடையில நடக்கக்கூடிய போர் தான். ஸோ அமைதியான ஒரு சூழ்நிலை எல்லா நாடுகளிலையும் நிலவுனா மட்டும்தான் இங்கே நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். அடுத்த கட்ட தகவல்களோட மறுபடியும் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.